வணக்கம் அந்த ஷப்தினா வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன் நம்ம சேலம் இன்னைக்கு சூப்பராக ரவா லட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த ரவா லட்டு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஹோட்டல் ஸ்டைலில் அதாவது ஒரு ஸ்வீட் கடையில் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி தான் இந்த ரவையில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பிடிக்கிறோம் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சுகர் சிரப்பு எப்படி ரெடி பண்ணுறோம் தெளிவாக உங்களுக்கு வந்து செய்முறையில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் பால் போடுற போடுவாங்க உடச்சக்கலை போட்டு போடுவாங்க ஜவ்வரிசி போடுற போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் பால் போட்டு பண்ணுறது வீட்டில் பண்ணுற மெத்தட் அது வந்து மேக்ஸிமம் மேக்சிமம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வைக்கலாம் மைபி சம்டைம் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சுகர் சிரப்பில் போட்டு நீங்கள் பண்ணினா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிஷ் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா ரப்பரில் லட்டுக்கு தேவையான பொருட்கள் ரவை ஐநூறு கிராம் சர்க்கரை ஐநூறு கிராம் நெய் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஏலக்காய் அஞ்சு நம்பர் முந்திரி பருப்பு நூறு கிராம் பாதாம் பருப்பு பத்து நம்பர் காஞ்ச திராட்சை ஐம்பது கிராம் இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் இப்போது சின்ன பேனில் வந்து நெய் ஆட் பண்ணுறோம் இந்த நெய் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும் சூடான பிறகு வந்து முந்திரி பருப்பு போட வேண்டாம் அந்த லைட்டாக மெல்ட் ஆக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம் முந்திரி பருப்பு காஞ்சி லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் ரவையாக மிக்ஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா வீட்டில் பண்ணும்போது அந்த முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் வறுத்து தனியாக அடிச்சிருவாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ண போதில்லை இது வந்து டிப்பிக்கல் ஒரு ஸ்வீட் ஷாப்பில் போய் எப்படி பண்ணுவாங்க இப்போ அந்த காஞ்சி திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஈஸியான ஸ்டைலில் ரவா லட்டு நீங்கள் பண்ணி ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ்க்கு வச்சு சாப்பிட உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கணும்ல அந்த மெத்தடில் உங்களுக்கு நான் தரேன் இதுக்கப்புறம் ரவை இந்த ரவையை வந்து வறுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வீட்டில் நோட் பண்ணுங்கள் இந்த ரவையை வந்து ரொம்ப நாள் வறுக்க வேண்டாம் ஒன்று அது அதிகமாக வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் மாறும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஸ்டேஜ் வந்துன்னா உங்களுக்கு வந்து அந்த லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடி ஆகிடுச்சு பார்த்திங்களா அந்த ரவை எடுத்தால் அப்படி லைட்டாக உதிரி உதிரியாக நல்லா வரணும் ரொம்ப நேரம் கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ ரெடி ஆனது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன தட்டில் மாற்றிடலாம் இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த பேனில் வந்து நம்ம என்ன வாட்டர் ஆட் பண்ணுறோம் இந்த சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணுறது தெளிவாக சொல்கிறவங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ரேஷன் கடை சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் சக்கரை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கப்பு சக்கரை இருக்குதுன்னு வச்சுங்க அதில் வந்து முக்கால் அளவு தண்ணி ஆட் பண்ணும் நீங்கள் சுகர் எப்படின்னா எடுத்துக்கலாம் அரை கிலோ ஷுகரை வந்து நீங்கள் வந்து ஒரு கப்பில் ஃபுல்லாக போடுங்க அதுலேருந்து முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சால் மட்டும் போதும் ஒரே ஈக்குவல் குவான்டிட்டி வைக்க வேண்டாம் ஏற்கனா இந்த சுகர் செருப்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ரவா லட்டு பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சுகர் செருப்பு பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்கா நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற அந்த சக்கரை வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும் ஸோ அந்த டைமில் அந்த அழுக்கை எப்படி எடுக்கிறதும் இப்போ காட்டுறவங்களுக்கு இப்போ வந்து சுகர் செருப்பு லைட்டாக வார்மாக வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் பால் ஆட் பண்ணுறோம் பாலை வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஆட் மட்டும் போதும் அந்த ஐம்பது எம்எல் பாலை ஆட் பண்ணனே கொஞ்சம் லைட்டாக சூடாகி கொதிக்க வர ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி அழுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் அப்படியே உச்சின ஸ்டாண்டர்ட் வச்சு அந்த அழுக்கு அப்படியே எடுத்துடலாம் ஸோ இப்போ உங்களுக்கு ரவா லட்டு செய்யும்போது அந்த சுகர் சிரப்பில் அழுக்கு இருந்தால் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இது சின்ன சின்ன விஷயம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ட்ரை பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி அழுக்கு நல்லா திக்காக வரும் இது மாதிரி வந்து நாலஞ்சு வாட்டி நீங்கள் எடுக்க எடுக்க என்ன அந்த அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் ப்ராப்பராக அந்த சுகர் சிரப்பு வந்து எந்த டஸ்ட்டு இல்லாமல் வந்து நீங்கள் ரப்பர் லடலில் போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டூ நல்லா பாயில் ஆக பாயில் ஆக என்ன பண்ணுன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அழுக்கு தான் ஃபஸ்ட்டு இருந்தது நல்லா திக்காக இருக்கும் அழுக்கு இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து எடுக்க எடுக்க அந்த உள்ள இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே எடுத்துலாம் இப்போ இந்த சுகர் சிறப்பு எப்படி பண்ணுறது அது க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது சில பேர் வந்து ஜவ்வரிசி போடுவாங்க எடுக்கு அதுக்கப்புறம் உடச்சிக்கலை போடுவாங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து பால் போட்டு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தடில் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து நான் சொல்லித்தர மெத்தட் வந்து ஒரு ஸ்வீட் கடையில் வந்து எப்படி பண்ணுவாங்க ஒரு ஸ்வீட் ஷாப்பில் போனாவோ இல்லை ஹோட்டல் சைடில் பண்ணாலும் ரவ லட்டு வந்து அந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன் எதுக்காக கேட்டீங்கன்னா ஏன்னா ரவர் லட்டு பண்ணும்போது அட்லீஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நான் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேல் பண்ண முடியும் அவங்களால அது கிட்டே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா சுகர் சிரப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பக்குவமாக எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சுகர் சிறப்பு எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தீங்களா இந்த சுகர் சிரப்பு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணும்போது ரவையோட மிக்ஸ் பண்ணும்போது வந்து அந்த குலோப்ஜாம் வீட்டில் பண்ணுவீங்களே குலோப்ஜாம் பண்ணுவீங்களோ அதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் திக் ஆகணும் அந்த ஸ்டேஜில் தான் இந்த ரவையில் வந்து சுகரை மிக்ஸ் பண்ணணும் இப்போது அந்த ரவையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன் சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ரவை லட் எப்படி பிடிக்கணுங்கன்னா சூடாக இருக்கும் போது பிடிக்கக்கூடாது அப்படி பிடிச்சிங்கன்னா சூடு ஆறுன பிறகு ஹார்டாகும் அதே டைமில் சூடு ஆறுன பிறகு பிடிச்சாலும் உங்களுக்கு உங்களுக்கு உதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஏலக்க பவுடர் போடுங்க ஏலக்க பவுடர் போட்ட பிறகு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக பிடிக்க போகிறோம் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக பிடிக்கிறத எப்படி சொல்கிறேன் அங்கேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது அந்த பால்ஸ் பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சுகர் சிரப் ஆட் பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரவையில் வந்து சுகர் செருப்பு ஆட் பண்ணிணா கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகும் அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக சுகர் செருப்பு ஒரு காரனில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பிடிச்சின்னா உங்களுக்கு பால்ஸ் ஈஸியாக பிடிக்க வரும் இப்போது நம்மளோட கையில் வந்து நெய் எடுத்துங்க நெய் ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிடிச்சி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு எதுவும் இல்லை அந்த சுகர் செருப்பு லைட்டாக ஆட் பண்ணலை அந்த சுகர் செருப்பும் ஏற்கனவே மிக்ஸ் பண்ண அந்த ரவையும் இந்த மாதிரி நல்லா பால்ஸ் மாதிரி நல்லா கெட்டி அப்படிங்க இந்த சக்கரை பாவம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது குலோப்ஜாம் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தின்னாக இருந்தன்னா உங்களுக்கு வந்து ரவா லட்டு பிடிக்க வராது ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா ரவுண்டாக பிடிச்சிருக்கேன் நீங்கள் கையில் பிடிக்கும்போது அதோடய பதம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ரவா லட்டு பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரவை லட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ ட்ரையாக இருக்குது ஒரு சைடில் இன்னொரு சைடில் வந்து நான் வந்து சுகர் சிரப் பேர் பண்ணியிருக்கேன் இப்போ திருப்பி நல்லா பிடிக்கும்போது அழுத்தமாக பிடிங்க ரொம்ப லூஸாக பிடிக்கக்கூடாது இப்படி அழுத்தமாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லட்டு கரெக்டாக உங்களுக்கு வரும் ரவா லட்டு அந்த சுகர் சிரப் சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப்பு லூஸாக இருந்தால் இந்த ரவையில் போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் சரியாக வராது ஸோ அதனால் அந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதாவது ஜாமுனுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் திக்காக இருக்கணும் அதாவது ஒன்றரை கம்பி பதம் அதாவது ரெண்டாவது கம்பி பதம் வர அளவுக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணோம் இப்போ லட்டு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் கீழே செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஜஸ்ட் லைட்டாக கார்னிஷ் போட்டு உங்களுக்கு காமிச்சிருங்க பாதாம் பர் போட்டு இப்போ அதே டைமில் இந்த ரவ லட்டு நான் ரெடி பண்ணி கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு ரெண்டு ரெண்டு மணி ஆனால் ரவா லட்டை வந்து இப்போ உடச்சி காமிக்கிறேன் அந்த மாய்ஸ்டர் அப்படியே இருக்கணும் பார்த்தீங்களா இப்போ அந்த லட்டு நல்லா அந்த மாய்ஸ்டர் நல்லா சூப்பராக இருக்குல்ல என்றைக்கு இந்த ரவா லட்டு எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இப்போ இந்த ரவா லட்டு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபியை சந்திக்கிறேன் பபாய்